அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ராஜீவ், காமெடி லைஃப்ல வந்து ஓகே, ஒருத்தங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிடாம சிபி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோவக்காரர் கிடையாது, தான் நான் ஒத்துக்கிறேன். பாவனி வந்து நல்ல மைண்ட் கேம் விளாடுறாங்க. தாமரை, அமீர் சொன்ன பாயிண்ட் தான். ஒரு தடவை யாருக்குமே அவங்க கொடுக்குற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபஸ்ட்டு சொன்ன உடனே புரியறதில்ல. ஸோ ரெண்டு வாட்டி சொன்னால் தான் எனக்கும் புரியுது. அதே ரெண்டு வாட்டி சொன்னால் தாமரை நல்லா தான் புரிஞ்சுக்கிறாங்க. அமீர் வந்துட்டு நல்ல திறமை இருக்கிற பர்சன். ஸோ அவர் வந்து எனி டைம் இப்போ வெளியில் போய் அந்த ரிலேஷன்ஷிப் அவர் கண்டினியூ பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பிரியங்கா, ஒருத்தங்களை இந்த இடத்துல தொட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ பிடிக்காமல் அவங்கள வெறுப்பேற்றினா வெறுப்பேற்றுவேன், என்னால் எவ்வளோ வேணால் முடியும் என் வாயால் அப்படிங்கிறத. ஆளாளுக்கு ஒரே மாதிரி பேசுறதுனால தான் பிரச்சனையே, பிரச்சனை வராமல் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கு. இதுக்கு தான் நெக்ஸ்ட் சீசன் நீங்கள் போகிறத கூட இங்கே ரிவீல் பண்ணிட்டு. தளபதி அவர்கள் வந்து நீங்கள் மெசேஜ் போடுறதும் அவர் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதும், ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. அது நத்திங் டு டூ வித் த மீடியா. ஆ, தளபதி வந்து தளபதியை வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஃப்ரெண்டு. ராஜு ப்ரோ வந்து காமெடி லைஃப்பில் வந்து ஓகே, ஒருத்தங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிடாமல் நான் அவங்கள வந்து நார்மலாக எடுத்துகிட்டு போகணும். அவருக்கான மனசுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அது வந்து அவருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும்தான். அது சில பேரோட கேரக்டராக இருக்கலாம், என்ன தான். இப்போ நான் அப்படி தான், எனக்கு வந்து ஒருத்தங்களை வந்து சரி எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் அவங்கள சீண்ட மாட்டேன். பட் அவங்க பெருசாக அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப கொண்டு வரணும்னு நான் யோசிக்க மாட்டேன். சிபி வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கோவக்காரர் கிடையாது, தான் நான் ஒத்துக்கிறேன் கோவக்காரர் கிடையாது. பட் அவரோட தாட்ஸ்லேருந்து அவர் வெளியில் வரமாட்டார். அந்த தாட்ஸ்க்குள்ளே மற்றவங்களை எப்படி நம்ம அதை அக்கமடேட் பண்ணிக்கிறது, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கார். பாவனி வந்து நல்ல மைண்ட் கேம் விளாட்றாங்க. எனக்கு பாவனி வந்து வெளியிலையும் தெரியும், சீரியல் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதுனால நான் எனக்கு வந்து அவங்கள வெளியிலையும் தெரியும். பட் கேம் வந்து அவங்க ஒரு ட்ராக்ல ஃபஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால் எல்லாரோடையுமே அந்த மைண்ட் கேம் அவங்க விளாட்றாங்க. தாமரை, ஒரு பக்கமே சார்ந்து விளையாடுறாங்க. சரி, இல்லை நான் ஓகேனா உங்களோட வியூ ஓகே. ராஜு அவர் வந்து அவரோட பாயிண்டில் கரெக்டாக இருக்கிறோம்னு தோணுது. அதை நீங்கள் சொன்ன மாதிரி சாஃப்ட் கார்னராக இருக்கார் அப்படின்னு. ஏன் என் பரையா, நான் சொன்னதே திரும்ப இந்த மாதிரி இதனால்தான் அங்கே சுவாரஸ்யம் இல்லை. ஆளாளுக்கு ஒரே மாதிரி பேசுறதுனால தான் பிரச்சனையே, பிரச்சனை வராமல் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கு. இதுக்கு தான் நெக்ஸ்ட் சீசன் நீங்கள் போகிறத கூட இங்கே ரிவீல் பண்ணிட்டு. நான் ஏன் பிரச்சனை பண்ணுறேன்? இல்லை, நெக்ஸ்ட் சீசன் நீங்கள் போகிறத வந்து ரிவீல் பண்ணலாம், தப்பில்லை. நான் ஏன் போகணும்? நீங்கள் போகணுமே. நெக்ஸ்ட் சீசன் வந்து ஓடிடியாமே. என்ன டீயா இருந்தாலும் பரவாயில்ல மேம், நீங்கள் போகிறீங்க. ஓடிடி அதுவும் வந்து 5 சீசன்லேயும் இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் தான். ஸோ நம்மளுக்குலாம் இல்லை, வாய்ப்பே இல்லைம்மா. இல்லை, 50 டேஸ் மாதிரி வாய்ப்புகள் இருக்குது மேம், நீங்கள் போகிறீங்க மேம், அவ்வளோதான் மேம். 50 டேஸ் தான் என் சீசனே. சரி, விடுங்க மேம். ஓகே, தாமரை. தாமரை நீங்கள் சொல்லுங்க மேம். நான் சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ நேரம் தாமரையும் சரியும் எல்லாமே தெரில அப்படிம்பாங்க, ஆனால் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேம். அதே தான், ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு தெரியாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. அமீர் சொன்ன பாயிண்ட் தான், ஒரு தடவை யாருக்குமே அவங்க கொடுக்குற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபஸ்ட்டு சொன்ன உடனே புரியறதில்ல. ஸோ ரெண்டு வாட்டி சொன்னால் தான் எனக்கும் புரியுது. அதே ரெண்டு வாட்டி சொன்னால் தாமரை நல்லா தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு வந்து இப்போது ஆக்சுவலி ஃபேமிலிலாம் உள்ளே போய் அவங்கள மொத்தமாக குழப்பிட்டாங்க. அவங்க வந்து ஒரு தெளிவாக ஒரு நான் வந்து எதுவாக இருந்தாலும் சண்டை போட்டு சாதிக்கிற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு இதில் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ உள்ளே போய்
அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பாயசம் மேட்டர் அவங்க ஹஸ்பண்டே வந்து தப்புன்னு சொல்லிட்டாரு, நீ வந்து எல்லோரும் பேச விட மாட்டேங்கிற, கொஞ்சம் விட்டுட்டு பேசு அப்படின்னு கமல் சாரும் சொல்லிட்டாரு, ஹஸ்பண்டும் சொல்லிட்டாரு. ஸோ எல்லோரும் சொன்னதில் வந்து அவங்க மொத்தமாக குழம்பி போய் இப்போ அக்ஷராத் வருணும் போயிட்டாங்க. ஜென்ரலாக அவங்களோட கருத்து, பேசிக் கருத்து, இப்போ பாவனியை பற்றினா ஒரு கருத்தெல்லாம் எடுத்து வச்சாங்க, அதெல்லாம் வந்து அக்ஷரா வருண்கிட்ட மட்டும்தான் அவங்க சொன்னாங்க, வேறு யாருக்கிட்டையும் சொல்லலை. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்த ரெண்டு பேரும் போயிட்டாங்க வெளியில். ஸோ அவங்க கொஞ்சம் குழம்பியிருக்காங்க, இப்போ குழம்பியிருக்காங்க, எப்படி விளையாடுறது, யாரை டார்கெட் பண்ண முடியலையே, என்ன டார்கெட் பண்ணால் நம்மளுக்கே ரிட்டர்ன் வருது, என்னென்னமோ யோசிக்கிறாங்க, மொத்தத்தில் குழம்பிட்டாங்க. தலைவர் அமீர், அது என்ன தலைவர் அமீர், தலைவர் அமீர்ன்றது என்கிட்ட வருவீங்களா அப்ப நான் சொல்றேன் மேம், அதுதான் முதல்ல என்கிட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் நீங்க தான் சொல்லுங்க. ஏன்னா தலைவிக்காகவே நிறைய விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது, அவரு அவருக்காகவும் விளையாண்டாரு, அவர்தான் இப்ப சொல்லிட்டாரே நான் இனிமே நான் அப்படிதான் மேம் சொல்றாரு, ஆனா ஃபுல் ஃபோக்கஸுமே அங்கதான் இருக்கு மேம், நிறைய கண்டென்ட் நானே தரேன் நினைக்கிறேன் மேம், இல்ல மேம் எங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு, நேத்து அன்சீன்லயுமே கூட எங்களுக்கு அதான் தோணுச்சு, ஐயோ நான் அன்சீன முதல்ல பார்க்கணும், நிறைய கண்டென்ட் இருக்கு மேம், அதுல பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கும். ஆக்சுவலா அமீர் வந்துட்டு நல்ல திறமை இருக்கிற பர்சன், கண்டிப்பா ஓகே, ஆனால் எல்லாருமே நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக உள்ளே வரும்போது நிறைய உங்களுக்கு மீடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய உங்களுக்கு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும், மீடியாவில் ஃபோக்கஸ் போகிற அளவுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் கிடைக்கும். முன்னாடிலாம் வந்து கமல் சார் சூப்பர் ஸ்டார் அவங்கெல்லாம் இருக்கும்போது அதுக்கான நேரமும் கிடைச்சிது, இப்போ அதுக்கான நேரம் இல்லை, நீ ஒரு செகண்ட் நீ வந்து அப்படி கண்ணை மூடுறதுக்குள்ளே உன் பொசிஷன் உன்னை நசிக்கி உன் மேலே நிற்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, அத்தனை பேர் மீடியாவுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அது மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்துட்டால் பெட்டர், அதனால தான் பிரச்சனை. ஸோ அவர் வந்து எனி டைம் இப்போ வெளியில் போய் அந்த ரிலேஷன்ஷிப் அவர் கண்டினியூ பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அது அவரோட இஷ்டம், பட் இப்போ தான் கேம்குள்ளே வந்திருக்காரு. ஸோ கேம்குள்ளே வந்து அந்த சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டால் பெட்டர். ஓகே, பிரியங்கா, பிரியங்கா எங்களை பற்றி அவங்க ஒருத்தர் கார்னர் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படியாவது அவங்கள நம்ம பழி வாங்கிடணுமோ அப்படின்ற மாதிரி பண்ணுற கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கேம் அந்த கேம் வந்து பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் நம்மளே ஒரு மாதிரி என்னடா பிரியங்கா வயது அப்படின்ற மாதிரி தோண வைக்குது மேம். கேம் கேமாக பாருங்களேன், அவ்வளோதான் முடிச்சிட்டீங்க சூப்பர், ஆனால் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, அதுதான் அவளுக்கு வந்து ஒருத்தங்களை இந்த இடத்துல தொட்டால் அவங்களுக்கு பிடிக்காது, ஸோ பிடிக்காமல் அவங்கள வெறுப்பேத்தினா வெறுப்பேற்றுவேன், என்னால் எவ்வளோ வேணால் முடியும் என் வாயால் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக இருக்காங்க, அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க, அது தெளிவாக விளையாடுறாங்க. எல்லாருமே சொல்கிற விதம் வந்து பிபி ஹவுஸுக்கு முன்னாடி பிபி ஹவுஸுக்கு பின்னாடி அப்படின்ட்டு, எனக்கு தெரிஞ்ச அண்ணன் நிறைய விஷயங்களை சாதிச்சிட்டாரு, ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவர் உள்ளே போயிருக்காரா அப்படின்றது எதிர்பார்ப்போடு இல்லை. இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் 1 இயருக்கு மேலே ஆச்சு அவர் ஸ்க்ரீனில் நடிச்சு படம் பண்ணார், 2 படம் வந்து ஆஸ் யூஷுவல் வெளியில் வரல, அவர் நடித்த ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணது வெளியில் வரல, பாபி சிம்மாவோட ஒரு படம்லாம் பண்ணார் பட் அது வெளியில் வரல, வந்தது வந்து பெருசாக பேசப்படலை சில விஷயங்கள். ஸோ இப்போ 2 படம் பண்ணி வச்சுருக்காங்க, அது ஜான்வரி இப்போவில் ரிலீஸ் ஆக போகுது, யானை படமும் இதுவும். ஸோ அவர் வந்து இன்னும் 2 படம் வந்து ஆக்சுவலி சைன் பண்ணியாச்சு, பூஜை பண்ண அவர் வந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்னென்னா நான் ஃபஸ்ட்டு பிக்பாஸ்குள்ளே போனதுக்கு ஒரு ரீசனே வந்து இவர் வந்து ஒரு 1 இயராக இல்லாததுனால இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்பில் நிறைய பேர் மறந்து, ஓகே அஃப்கோர்ஸ் சஞ்சீவ்ங்கிற பேர் அது எழுதியாச்சு, பட் 1 இயராக அவரை ரிலேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் அவருக்கு வந்து பெருசாக இன்டர்வியூ கொடுக்கவும் பெருசாக பிடிக்காது, கண்டிப்பாக மாஸ்டர் படத்துக்காக இன்டர்வியூ கொடுத்தது தான், அதுவே திகட்ட திகட்ட ஆகிப்போயாச்சு. ஸோ அதனால் அவர் பெருசாக மீடியா இதுலேயுமே அவர் பெருசாக எஃபிலையும் ஆக்டிவ் கிடையாது, இன்ஸ்டாலேயும் ஆக்டிவ் கிடையாது, எதுலேயுமே ஆக்டிவ் கிடையாது, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் தான் இருக்கேன், அதனால அவர் வெளியில் தெரியறதுக்கான ஒரு வே தான் இந்த பிக் பாஸ், அதுக்காக ஓகே ஐ எக்ஸிஸ்ட் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஃபைனலாக வந்து இந்த குவஸ்டின் வைக்கிறேன் மேம், ஃபைனலாக இல்லை நம்ம இன்டர்வியூட எண்டுன்றனால, நிறைய பேர் நம்ம ஷோ பார்க்குறதா நீங்களுமே சொல்லியிருந்தீங்க, தளபதி அவர்கள் வந்து நீங்கள் மெசேஜ் போடுறதும் அவர் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதும், ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப்புங்க, அது நத்திங் டு டூ வித் த மீடியா. தளபதியை வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஃப்ரெண்டு, ஸோ அது நீங்கள் கேட்கும்போது நாங்கள் அது பதில் கொடுக்குறோம், அது தேவையில்லாமல் அது தப்பாக போகுது, ஸோ வேண்டாம், அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல, அந்த வேர்ட் நீங்கள் சொல்கிறப்ப ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதை டிஸ்டர்ப் பண்ணுவேன், நீங்கள் அந்த வேர்ட் சொல்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா, எப்போ எல்லா எல்லாருக்கும் பிடிச்சதுனால தான் அது ஜாஸ்தியாக யோசிக்கிறாங்க, பட் அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரெண்ட்ஷிப், அதை டிஸ்டர்ப் பண்ணுவேன். தேங்க்யூ மேம், ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச், என்ன சொல்லலாம் சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெற நான் உங்கள் மில்லேட்டாட பெற்றிருக்கேன். பிரேக்அப், லெட்ஸ் பிரேக்அப், No! Breakup!